إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقال الله سبحانه وتعالى في محكم التنزيل اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينه الحياه الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا அமலாம் இறைவா நாங்கள் நடக்கையிலும் நீயே துணை எங்கள் உடல் நடுநடுங்கி கிடக்கையிலும் நீய துணை கஃபனுக்குள் வைத்து மடக்கையிலும் நீய துணை பின்னர் மண்ணுக்குள் வைத்து அடக்கையிலும் நீய துணை எங்கள் வாழ்வின் அனைத்து நிலைகளிலும் துணையாக இருக்கின்ற தூயவனே உனக்கே புகழெல்லாம் உரித்தாக்குகிறோம் இந்த உலகத்தினுடைய அருட்கொடையாக வந்து அழகிய அறிவார்ந்த அமைதிமயமான வாழ்வியலை மனிதகுலத்திற்காக வேண்டி வாழ்ந்து காட்டிய உயிருக்கு இனிய உத்தமர் அண்ணல் முகமது சல்லாஹல்ல அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றிய அனைத்து பெருமக்கள் மீதும் மீதும் அல்லாஹுடைய அன்பு மரலும் எந்தெந்தும் பொழியிட்டுமாக மனிதர்களே அல்லாகுவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாகுவை பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் பின்னர் உங்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் தக்குவா தான் மனித குலத்தினுடைய வெற்றிக்கு அடித்தளம் தக்குவா உள்ள நெஞ்சங்களுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் கண்ணியத்திற்கு குறித்தான பெருமக்களே அல் குறையுடன் அல்ஹிதாயா குழுவினர்கள் சார்பிலே இந்த ஜும்மாவுடைய பிரசங்கம் உங்களுக்காகபடி நிகழ்த்தப்படுகிறது அல்ஹிதாயா குழுவினர் இஸ்லாமிய மார்க்க பணிகளை மட்டுமல்லாமல் மனிதகுலம் சார்ந்த அனைத்து பணிகளையும் அறப்பணிகளையும் தூய உணர்வோடு அவர்கள் செய்து வருவது உண்மையிலேயே உங்களுக்கெல்லாம் தெரிந்த ஆ நேரிலும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த பெருமக்கள் இன்றைக்கு ஜனாதாவுடைய அந்த நிலை லண்டன்மா நகரத்தினுடைய இறந்தவர்களுக்கு ஏராளமான ஒரு அதிகமான தொகை அங்கே தேவைப்படுகிறது அதற்காக வேண்டிய தங்களை அர்ப்பணிக்கின்றார்கள் அந்த பெருமக்கள் அவருடைய அந்த உணர்வின் அடிப்படையிலே இன்றைய உரை உங்களுக்காக பாருங்கள் மனிதன் மதிப்பு என்று எதை கருதுகிறான் இந்த உலகம் மதிப்பு என்று எதை கருதுகிறது ஆம் பணம் செல்வம் புகழ் சொத்து தொழிற்கூடங்கள் இவைகளெல்லாம் மதிப்பிற்கு குறித்தானவை அதே போல பதவி உயர் ரகமான வாகனங்கள் இன்னும் ஏராளமான செல்வ செழிப்புகள் எல்லாம் மதிப்பாக போற்றப்படுகிறது உண்மைதான் சொல்லும் அல் சொல்லும் வல் பனூன் ஜீனத்துல ஹயாத்தி துன்யா ஆம் பொருட்செல்வமும் பிள்ளை செல்வமும் உலகின் அலங்காரங்கள் உண்மையில் உலகிற்கு ஒரு அழகு இது யாரும் மறுக்கவில்லை இறைவனும் அதைத்தான் சொல்கிறான் இது ஜீனத்து என்று சொல்கிறான் இது ஒரு மிகச்சிறந்த ஒரு அலங்காரம் ஒரு தன்னை மகிமைப்படுத்திக் கொள்ள மற்றவர்களுக்கு முன்னாலே நாம் சற்று மிகவும் கண்ணியமாக பேசப்பட இவைகள் காரணம் அதே நேரத்திலே இன்றைக்கு இந்த உலகம் இந்த உலகம் கொரோனா உலகம் கொரோனாவுடைய உலகமாக இருக்கிறது கிமு கிபி என்பதெல்லாம் பின்னாலே விட்டு கோமு கோபி என்று சொல்லுகின்ற அளவிலே கொரோனாவிற்கு முன் கொரோனாவிற்கு பின் என்று பேசுகின்ற அளவிலே ஒரு சகாப்தத்தையே அடியோடு மாற்றி அமைத்துட்ட ஒரு நிலை இந்த கொரோனா காலத்திலே என்றும் விட்டபாடில்லை ஓராண்டுகளை கடந்து விட்ட பிறகும் கூட இன்றும் உலகத்தை உலுக்கிக் கொண்டிருக்கிறது புது புது தொற்று என்ற பெயராலே இரண்டாம் அலை என்ற பெயராலே உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது நாம் உணர்ந்துவது என்ன நாம் எவற்றையெல்லாம் மதிப்பு என்று கருதினோமோ எவற்றையெல்லாம் வியல்பு என்று நாம் நினைத்தோமோ அவைகளெல்லாம் இன்றைக்கு தோற்று போய்விட்டன கொரோனாவின் முன்னே தோற்று போய்விட்டது நம்முடைய மாட மாளிகையிலே நம்முடைய இல்லங்களிலே நாம் சுயமாக இருக்க முடியாத நிலை நம்முடைய வாகனங்களிலே நாம் சுதந்திரமாக பயணப்பட முடியாத நிலை நம்முடைய தெருக்களிலே சாலைகளிலே நாம் கம்பீரமாக செல்ல முடியாத ஒரு நிலை அனைத்துக்கும் கட்டுப்பாடுகள் இந்த கொரோனா நம்முடைய செல்வம் தோற்றுவிட்டது பணம் பணம் தோல்வியை தழுவி இருக்கின்றது என்னும் புகழும் பதவிகளும் கூட மங்கி போயிருக்கின்றன நன்றாக பாருங்கள் எது காரணம் மதிப்பு மதிப்பு என்றே என்ன காரணம் இன்னைக்கு பாருங்கள் இந்திய திருநாட்டிலே எப்படிப்பட்ட நாடு இந்திய திருநாடு உலக அரங்கிலே நாகரிகம் மட்டுமல்ல பண்பாடும் ஒழுக்க விழுமியங்களும் நிரம்பி வழிந்திட்ட ஒரு நாடு இன்றைக்கு அலைக்கழிக்கப்பட்டு அல்லோலகல்லோலப்பட்டு மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கான ஆக்சிஜன் கிடைக்க முடியாமல் கொத்து கொத்தாக மக்கள் மருத்துவமனைகளிலே மடிந்து கொடூரமாக சாகின்ற அளவிற்கு ஒரு பரிதாப நிலை உலக அரங்கிலே எங்கும் நிகழாத நிலை அங்கே தோற்றுவிட்டது அது மட்டுமல்ல சொந்தங்கள் தாய் தந்தை இன்னப்பெற அந்த உடல்களை நாம் அதை முறையாக அடக்க அல்லது அவர்களுடைய வழக்கப்படி எரியூட்டுவதற்கு கூட முடியாமல் அப்படியே அணிவகுத்து இருக்கின்ற ஒரு பரிதாப அவல நிலை நாம் பார்க்கிறோம் அன்றாக பாருங்கள் என் இனிய பெருமக்களே உலகிற்கு இறைவனுடைய சோதனை உலகில் நிகழ்கின்ற அனைத்து விதமான குழப்பங்களுக்கும் மனித தவறுகள் காரணம் சொல்லும் உலகில் நிகழ்கின்ற இந்த மண்ணுலகிலும் கடல் உலகிலும் தரையிலும் தண்ணியிலும் நிகழ்கின்ற அத்தனை விதமான கெடுதல்களுக்கும் பாதிப்புகளுக்கும் பங்கத்திற்கும் அடிப்படை காரணமே மனித கரங்கள் செய்த தவறுகள் இம்மா கசவு மனித கரங்கள் செய்த தவறுகள் மனிதனுடைய பேராசை மனிதனுடைய வெறி ஒருவிதமான மத அதாவது மதவெறித்தனத்தினாலே மனித குலத்தை பாழ்படுத்துகின்ற அளவிற்கு பொறுப்பில் இருக்கின்றவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றார் என்ன காரணம் இது யார் பெருமாள் சொன்னார்கள் உங்களைப் போன்றுதான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் உங்களைப் போன்று நீங்கள் என்ன செய்தீர்கள் அனுபவிக்கிறீர்கள் ஆனால் மனிதகுல வாழ்க்கையோடு விளையாடுகிறார்கள் மனிதர்களுக்கு தர வேண்டிய உணவு உரையுடன் மருத்துவம் சுகாதாரம் இவைகளை வழங்காமல் எவர்கள் அவர்களை அலைக்கழிக்கின்றார்களோ அடிமைப்படுத்துகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் விட இவர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் பெரும் பெரும் திட்டங்களை தீட்டுகிறார்கள் தீட்டட்டும் அதை செயல்படுத்துகிறார்கள் செயல்படுத்தட்டும் குரான் சொல்லும் மக்கருக்கரல்லாம் அவர்கள் இறைவனுக்கு எதிராக அற நீதிகளுக்கு எதிராக மனிதகுல தர்மத்திற்கு எதிராக அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள் திட்டம் போடுகிறார்கள் இறைவனும் அவருடைய சூழ்ச்சி வலைகளை கிழித்தெறிவதற்கு அவன் திட்டம் தீட்டுகிறான் மனிதன் என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள் விரோதிகள் ஆயிரம் இருந்தும் என்ன செய்ய முடியும் எதிரிகளாலே என்ன செய்ய முடியும் இறைவன் என்ன நாடுகின்றானோ அதுதான் நடக்கும் பாதுகா அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லாஹ் ஹைருல் மாக்கிறீ நிச்சயமாக அல்லாஹ் சூழ்ச்சிக்காரனில் மேலான சூழ்ச்சிக்காரன் எத்தனையோ சூழ்ச்சிக்காரர்களை அல்லாஹ் இல்லாமல் ஆக்கி இருக்கிறான் எங்கே நம்புரும் ஈராக்கை இந்த உலகத்தை எல்லாம் ஒரு கொடையின் கீழ் ஆண்டானே நம்பரு எங்கே அவன் அவனின் இறுதி முடிவு அழிவு என்ன ஆனது ஏகாதிபத்தியத்தோடு மட்டுமல்லாமல் தானே அன ரப்புக்கும் நானே மிகச்சிறந்த இறைவன் என்று மமதை பேசி ஏகத்துவ சித்தாந்தத்தை எதிர்த்தானே அடிமைப்படுத்தினை கொத்தடிமண்டாக்கினானே மூசாவை ஆறுடையும் எதிர்த்து அவன் போராடினானே விளைவு என்ன ஆனது அவனுடைய அழிவு அபூஜைகள் என்ன ஆனான் உலகம் ஹிட்லர் என்ன ஆனான் முசோலின் என்ன ஆனான் இதுதான் இன்றைக்கு உலகத்தில் இருப்பவர்களுக்கான ஒரு பாடம் அதுதான் நடக்கிறது இன்றைக்கு மதிப்பு மனித மதிப்பு மனிதனுக்கு எந்த ஒரு தனி மதிப்பு இருக்கிறது வலக்கது கர்றம் குரான் சொல்லும் நாம் மனிதனை மிக கண்ணியமான முறையிலே சங்கையாக்கினோம் நாம் படைத்திட்ட படைப்புகளிலே அவனை ஒரு அழகிய அறிவார்ந்த ஒரு சிறந்த ஒரு படைப்பை படைத்ததில்லை அவ்வளவு பிரியம் இன்றைக்கு மனித நிலைகள் மனிதன் உயிரோடு இருக்கின்ற போது எவ்வளவு மதிப்போ அத அதை போல அவன் உயிர் போன பிறகு கூட மதிக்கப்பட வேண்டும் இஸ்லாத்தின் அடிப்படையிலே ஒரு மனிதன் உயிர் பிரிந்து விட்டால் கண்ணியமான முறையில் குளிப்பாட்டி அழகான முறையில் கவனிட்டு சிறப்பாக சந்தூக்கில் வைத்து அவனை அழகிய முறையில் அல்லாஹரிடத்திலே ஒப்படைத்து அந்த செய்து ஜனாசா தொலை வைத்து கண்ணியமான முறையிலே இந்த பூமியிலே ஏனென்றால் மின்னா கலக்கு நாக்கும் கலக்கு நாக்கும்ின்லக்கு மனிதனை மண்ணிலிருந்தே படைத்தோம் மண்ணில் வாழச் செய்தோம் மண்ணில் விளைந்தவர்களை உண்டு அவர்களை உயிர் பல செய்தோம் உயிரோடு இருக்க செய்தோம் மண்ணிலேயே மீண்டும் நாம் புதைப்போம் மண் மண் போய் சேர்கின்ற அளவிலே இஸ்லாத்தினுடைய பண்பாடுகள் இஸ்லாத்தினுடைய அறிவுக்கூறுகள் எளிதான ஒன்றல்ல மனிதன் மண்ணால் படைக்கப்பட்டவன் மண்ணின் நிலத்திலே அவன் நடமாடி வாழ்ந்தவன் மண்ணில் உண்டு வாழ்ந்தவன் அவன் மீண்டும் அவன் இறைவனாலே அவனுடைய ரூஹு எடுத்துக் கொள்ளப்பட்டுவிட்ட பிறகு அவன் மீண்டும் அவன் மண்ணுக்குள்ளே புதைக்கப்படுகிறான் அதுதான் மனிதனுக்கான ஒரு மரியாதை ஒரு கண்ணியம் இஸ்லாம் அப்ப மனிதகுலத்திலே அவன் மண்ணால் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒளிவுனால் படைக்கப்பட்ட அமரர்களான மலக்குகளை விட உயர்வாக இறைவனாலே கருதப்பட்டான் அதனாலதான் மனிதன் ஒரு விலை மதிக்க முடியாத சுரங்கம் மனிதன் விலை மதிக்க முடியாத ஒரு மாணிக்கம் அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் உலகத்திலே பிறந்த அத்தனை உயிர்களும் பிறப்பாலே உயர்ந்தவன் தாண்டவன் உயர்ஜாதி தாய்ஜாதி என்றெல்லாம் எவரும் பேசிவிட முடியாது இறைவன் எல்லோரையும் ஒன்று போலே படைக்கிறான் ஒரு அறிஞன் சொல்லுவான் இறைவன் மனிதனை சுதந்திரமாகவே பிறக்க வைக்கிறான் பல நிலைகளிலே இவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான் சில அதிகார வர்க்கத்தினராலே அவன் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறான் இதான் இன்றைக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு என்னும் செல்வத்தையும் செல்வாக்கையும் புகழையும் பதவியையும் மனிதன் சிறப்பாக கருதி இன்றைக்கு எங்கே எல்லாமே ஆகிவிட்டது அல்ல அழகான ஆடைகளையாவது அணியப்படுகிறதா நல்ல முகத்தை அழகுபடுத்தி மேம்படுத்தி நாம் அதை கண்ணீரமா கண்ணியமான முறையிலே கம்பீரமாக நம்மளை காட்ட முடிகிறதா நடமாட முடிகிறதா இதுதான் என் அருமை பெருமக்களே மனிதன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனுக்கான மதிப்பு என்பது இவை மட்டுமல்ல இது வெளிப்பூச்சு இறைவன் சரியான பாடங்களை தந்திருக்கிறான் உலகம் தோற்றுவிக்கப்பட்ட காலம் முதல் இன்றைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட இந்த ஓராண்டு ஒன்றரை ஆண்டு நிகழ்த்தப்பட்ட இந்த சோதனை போல உலகத்தில் மனித சோதனை இருக்கவில்லை வேறு வகையான சோதனைகள் வெள்ளத்தால் அழிக்கப்பட்டவர்கள் புயலால் சாகடிக்கப்பட்டவர்கள் இன்ன பிற பூகம்பத்தாலே அடியோடு உள்ளே புதைக்கப்பட்டவர்கள் குறைகளாக மாற்றப்பட்டவர்கள் பந்திகளாக உருமாற்றப்பட்டவர்கள் என்று பல சமூகங்களைப் பற்றி நாம் பார்க்கிறோம் ஒரு ஊர் சதோம் என்று சொல்கின்ற ஊர் அப்படியே தலைகளாக அப்படியே புரட்டப்பட்ட வரலாற்றை எல்லாம் நாம் வேதம் குரான் சொல்லுகிறது ஆனால் இன்றைக்கு இது ஒரு சாதாரணமான சோதனை இல்லை மனிதன் எவற்றை எல்லாம் மதிப்பு என்று கருது நானோ எவற்றுக்கெல்லாம் மிகப்பெரிய அது மதிப்பு ஒரு வேலு இருக்க நினைத்தானோ அத்தனையுமே தவிடுபடியாக்கிவிட்டது இந்த கொரோனா ஆம் இன்றைக்கு வரை மனிதனாலே மீண்டு வர முடியவில்லை அறிவியல் உலகம் விஞ்ஞான உலகம் பெரும்பரும் அதிர்ச்சிகரமான நவீனமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கின்ற உலகம் என்ன செய்கிறது என்ன செய்து கொண்டிருக்கிறது எண்ணி பாருங்கள் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை மனித உயிர்களோடு மனித வாழ்வோடு மனித தொகை பெருக்கத்தை குறைக்க வேண்டும் என்ற உணர்வோடு எத்தகைய அதிகார வர்க்கத்தினர்கள் எத்தகைய உலகத்தை எல்லாம் நாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் நினைத்தால் அவர்கள் தோற்று போவார்கள் அவர் யாராக இருந்தாலும் இறைவனுக்கு முன்னாலே மனிதன் வாழும் உரிமையை இந்த இறைவன் மனிதனுக்கு வழங்கியிருக்கிறான் மனிதர்கள் வாழ வேண்டும் இந்த பூமியிலே ஆனால் வாழும் உலகத்தை வாழும் மனிதர்களை அழிக்கின்றார் என்றால் அது அதிர்ச்சிதான் குரான் சொல்கிறது அம்மா வலமுனா நாம் அவர்களுக்கு அநியாயம் செய்யவில்லை குரான் அல்லா சொல்லுகிறான் அல்லாக்கு நம்பு சகும் எல்லி மூல் அவர்கள் தங்களுக்கு தாங்களே அழிமை தேடிக்கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொள்கிறார்கள் தங்களுக்கு தாங்களே என ஒரு இழிவை அவர்கள் சம்பாதிக்கிறார்கள் குரான் சொல்லி காட்டுகிறார் இதுதான் இன்றைக்கு இன்றைக்கு மனிதனுக்கு மனிதன்தான் எதிரியாக இருக்கிறான் சாதாரணமானவர்கள் சாமானியர்கள் எல்லாம் இன்னைக்கு உலகில் நடமாட முடியாத அளவிற்கு ஒரு பெருந்தனக்காரர்கள் அல்லது பெரும்பெரும் மனிதர்கள் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற அளவிற்கு அவர்களுடைய அந்த அதிகார வர்க்கம் அந்த ஆணவம் வந்திருக்கிறது என்றால் மனிதர்களை அழிக்கின்றவர்களை இறைவன் சாபி சபிப்பான் இவர்களெல்லாம் மனித குலத்தினுடைய அதே நேரத்திலே இந்த கொரோனா ஒன்றுமே இல்லை இது என்ன செய்துவிடும் என்று இருமாப்போடு இருக்க வேண்டாம் அது வந்தாலும் நமக்கென்று சில சுகாதாரத்துறையினர்கள் ஆங்காங்கு இருக்கின்ற சுகாதார நல்ல பண்பாடு மிகுந்துட்டே மருத்துவர்கள் சொல்கின்ற அந்த அறிவுரையை கேட்க வேண்டும் இடைவெளியை பேணுதல் அதே போல முகக்கவசம் அணிதல் இன்ன பிறவற்றை நாம் நிச்சயமாக நாம் பின்பற்றுவது நம்முடைய கடமை இதனால் இதற்கு இஸ்லாத்திற்கு முரணல்ல இது இஸ்லாத்திற்கு எது எதிரான ஒன்றல்ல ால் பெருமான சொன்னார்கள் உங்கள் நீங்கள் இருக்கின்ற வசிக்கின்ற இடத்திலே ஒரு தொற்று வந்துவிட்டால் அந்த மக்கள் வேற்றூருக்கு போக வேண்டாம் அங்கு தொற்று நிகழ்வதாக அவருக்கு தவறுகளுக்கு தகவல் இருந்தால் அவர்கள் இங்கு வர வேண்டாம் இதன் நோக்கம் இறைவனுடைய விதியை மீறும் என்பதல்ல ஒரு தற்காப்பு மனிதன் தன் நிச்சயமாக மட்டுமல்ல ஒரு தற்காப்போடு வாழ வேண்டும் என்று சொல்கின்ற அந்த நிலைதான் அதனால இன்றைக்கு நாம் இன்னும் இனிய பெருமக்களே அறிவார்ந்தவர்களே இந்த உலகம் தோற்றுவிட்டது அனைத்து செல்வங்களும் தோற்று போயின இந்த உலகம் விட்டது செல்வமும் பதவியும் புகழும் பெரிதும் நினைத்தோமோ அழகும் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் பெரிதாக நாம் அனைத்துமே இன்றைக்கு சொல்கிறது வல்பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் எந்த ரப்பிக்க சவாபா ஆம் என்றைக்கும் உலக செல்வங்கள் அலங்காரங்கள் அது அழகாக இருக்கலாம் இந்த உலகத்தினுடைய செல்வங்கள் உங்களை ஈர்க்கலாம் ஆனால் அது நிலையான ஒன்றல்ல நிரந்தரமான ஒன்றல்ல உண்மையாக நிரந்தரம் எது வல்பாக்கியாத்து நல்ல நிரந்தரமான அலட்சியல்கள் நல்ல அமல்கள் நல்ல எண்ணம் நல்ல பேச்சு நல்ல பார்வை நல்ல செயல் நல்ல சிந்தனை நல்ல அமல்கள் திருக்குறள் ஓதுதல் அல்லாகவை திக்கர் செய்தல் மற்ற ஏழை எளியோருக்கு இல்லாருக்கு வழங்குதல் இவைகளெல்லாம் சாலை அதே போல ஒரு சாலை போட்டு விடுதல் ஒரு மரம் நட்டு வைத்தல் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுதல் ஒரு அநாதை இலை அமைத்தல் ஒரு பள்ளிவாசல் கெட்டுதல் இது போன்ற வல்பாக்கு யாத்து நிரந்தரமான நல்லரசியல் அது அல்லாவிடத்திலே ஹைரும் அதுதான் மிகச் சிறந்தது அது உங்களை ஏமாற்றாதது உங்களை தோற்கடிக்காது ஏன் இந்த ரப்பிக்கவும் ரப்பிடத்திலே சவாபன் உங்களுக்கு நன்மையை பெற்றுத் தருவதிலும் நீங்கள் இறந்த பிறகு கூட உங்களுக்காக நன்மையை கொண்டு சேர்ப்பதிலும் அதன் பிறகு அமலா இன்னும் நன்மைக்கு ஆதரவு வைப்பதிலும் நீங்கள் சிறந்தவர்களாக மறுமையில் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு ஆதரவும் நீங்கள் செய்கின்ற நல்ல அரசியல் தான் எனவேதான் மதிப்பு மதிப்பு என்பது அமல் ஜாரியா சதக்கத்தும் ஜாரியா பெருமானா சொன்னதை போல மனிதன் இறந்து விட்டால் மூன்றை தவிர மற்ற அனைத்துமே முற்றுப்பெறுகிறது மூன்று ஒன்று பயனுள்ள கல்வி சதக்கத்தும் ஜாரியா நிரந்தர நல்ல அமல்கள் அடுத்து மூன்றாவதாக வலதுன் சாலிகுன் எது உலகு உடைய பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்திக்கின்ற நல்ல சாலிகான பிள்ளை இந்த மூன்று அமல்களும் மனிதன் இறந்து விட்ட பிறகு கூட வருகிறது அந்த மூன்று அமல்களும் இறந்து விட்ட பிறகு கூட வருகிறது அது மட்டுமல்ல இது என்றைக்குமே மதிப்பு மிகுந்தது மதிப்பு மிகுந்தது சொல்கின்ற போது சொன்னார்கள் ஐந்தை ஐந்துக்கு முன் தேடிக்கொள்ளுங்கள் ஐந்து விஷயங்கள் மதிப்பிற்குரிய விஷயங்கள் பாருங்கள் ஒன்று உங்களுடைய இளமையை முதுமை வருவதற்கு முன்னாலேயே உங்கள் இளமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மதிப்பு மிகுந்தது இளமை காலத்தை வீணாக பாழாக அழித்து விடாமல் அழித்து விடாமல் கண்டவண்டு கண்ட கண்ட படிவ அவரை அதை பாழ்படுத்தி விடாமல் முதுமை வருவதற்கு முன்னாலேயே இளமை காலத்தை இழமை காலத்தை நல்ல அமல்களிலே விவாதத்தில் ஈடுபடுகின்ற இளைஞனுக்கு மறுமையிலே அல்லாவுடைய அரிசி நிழலே சொருக்கம் என்றால் சொல்ல சொன்னார்கள் அது ஏன் இளமையில் ஆற்றுகின்ற சில பணிகள் முதுமை வந்துவிட்டால் உடல் ஒத்துழைக்காது உடல் ஒத்துழைக்காது அதனாலே உங்களுடைய முதுமை வருவதற்கு முன்னாலே இளமையை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கபுளை சொக்குமிக்க உங்களுடைய ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஒரு அற்புத நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நம்முடைய அபுத தமிழ் சொல்வோம் நோய் வருவதற்கு முன்னாலே ஆரோக்கியம் கெடுவதற்கு முன்னாலே உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளும் அதை போல உங்களுடைய செல்வம் உங்களுடைய செல்வம் நிலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்லவைகளுக்காக வறுமை வருவதற்கு முன்னாலே உங்களுடைய செல்வ நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை போல உங்களுடைய ஓய்வு பொழுதுகளை முறையாக பயன்படுத்துங்கள் கடுமையான வேலைப்பழு வருவதற்கு முன்னாலே அவ்வளவு அருமையான சிந்தனை மதிப்பு அதே போல உங்களுடைய வாழ்க்கையை மரணம் வருவதற்கு முன்னாலேயே உங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்துங்கள் இனியவர்களே பார்த்தீர்களா பெருமானா சொன்னதை போல அண்ணா மனிதன் உறங்குகிறான் மனிதர்கள் உறங்குகிறார்கள் மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கை செய்கின்ற திட்டங்கள் அனைத்தையுமே பெருமான சொல்வார்கள் மனிதன் உறங்குகிறான் மரணம் வருகின்ற போது வந்த பிறகு என்ன செய்ய முடியும் மனிதன் நான் வாழ்கின்ற வாழ்க்கையை உறக்கத்தில் காண்டுகின்ற கனவு என்று சொல்கிறார்கள் சொல்லதால் சில கனவில இருந்து விழித்த பிறகு எல்லாம் காணாமல் போவது போல நம்முடைய வாழ்க்கை இறைநெறிக்கு முரணான வாழ்க்கை மனித நேயத்திற்கு மாற்றமான வாழ்க்கை அரணுக்கு எதிரான வாழ்க்கை அநியாய வாழ்க்கை அடாதுடித்தனமான வாழ்க்கை அத்தனையுமே காணாமல் போய்விடும் இனியவர்களே அறிவார்ந்த பண்பாளர்களே மதிப்பு மதிப்பு என்பது மனிதன் எண்ணுவதல்ல மனிதன் நினைத்துக் கொண்டிருப்பது போலல்ல மனிதன் மனப்பால் குடிப்பது போல அல்ல ரப்பிக சவாபன் படைத்தவன் சொல்லுவதுதான் மதிப்பு அந்த பழைத்தவனை ஒருபோது மறந்துவிடக்கூடாது மனிதரே உன்னை படைத்து சீராக அமைத்து செவ்வையாக வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற ஓம் இறைவனை விட்டு உன்னை மயக்கியது எது உன்னை மரக்கடித்தது எது அருமை பெருமக்களே அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகம் நன்றாக புரிந்துவிட்டது இந்த உலகத்திலே நாம் மறுமைக்காக வேண்டி ஆற்ற வேண்டிய பணிகள் ஏராளம் மறுமைக்காக நாம் சேர்க்க வேண்டியது ஏராளம் உலகத்திற்காக நாம் சேர்த்து விட்டோம் உலகம் நம்மை ஏமாற்றிவிட்டது உலகம் தெரிந்து தெரிந்துவிட்டது உலகம் ஒரு அல குரான் சொல்வது போல கெமாயின் அன்சல்லாகும் இனசமா இது நீரிலே தோன்றுகின்ற நீர்க்குமொழி போலே நீர்க்குமிழி மொழி குமிழ் நிரந்தரமாக இராது வாழ்க்கையதுதான் யாருடைய வாழ்க்கை எப்போது என் நிலையில் எந்த இடத்தில் எப்படி முடியும் என்று யாருக்குமே தெரியாது நமக்கு தெரியுமா நாம் எங்கு என் நிலையில் எப்படிப்பட்ட சூழலிலே எந்த தகுதிகளை நாம் இறப்போம் மடிவோம் என்று தெரியுமா இதுதான் உலகம் ஆம் பலவுலா இதா பலகத்தில் ஐ நின் தந்திரோம் ஒருவனுக்கு உயிர் தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் எல்லையில் இழுத்துக் கொண்டிருக்கின்ற போது அறிகள் இருப்பீர்கள் ஒன்றும் செய்ய முடியாமல் கைகளை பிசைவீர்கள் நாம் மிக அவனுக்கு மிக உங்களை விட நெருக்கமாக இருக்கிறோம் எங்கே நீங்கள் நினைத்தால் உங்களுக்கு சக்தி இருந்தால் உங்களிடத்தில் பேச்சிலே உண்மை இருந்தால் பிரிந்து போகின்ற உயிரை மீட்டுக் கொண்டு வாருங்கள் பார்க்கலாம் அல்லா சொல்லுகிறான் இதான் உலகம் அதனால் இஸ்லாம் ஒரு அற்புதமான அறிவார்ந்த மார்க்கம் பெருமனை பொய்மைகளையும் ஊடத்தனைகளையும் கற்பனைகளையும் விட்டு விடுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம் சத்தியமான மார்க்கம் இறைவன் தந்த ஒரு மார்க்கம் இறைவனாலே அறிமுகப்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவாலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் அல்லாஹுவாலே நிறைவாக்கப்பட்ட மார்க்கம் அல்லாகுவாலே மனிதகுலத்திற்கு அருளப்பட்ட நிரமத் இஸ்லாம் என் அன்பு பெருமக்களே அல்லாகுவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கை இம்மையை விட்டுவிடாமல் அத் துன்யா மசுராத்தில் ஆகிறான் இவ்வுலகம் மறுமைக்கான விளை நிலம் விளை நிலம் நம்மிடத்தில் இருக்கின்ற போது அது முறையாக அதை பண்படுத்தி பயிரிட்டு நீர்வாய்ச்சி உரமிட்டு அதை முறையாக பாதுகாக்கின்ற போதுதான் அதற்கு வெற்றி இருக்கிறார் அந்த வகையிலே இந்த உலகத்தை மறுமையின் விளைச்சு நிலமாக ஆக்கி நாம் பயிர் செய்வோம் நன்மைகளை நல்லறங்களை நான் மட்டுமல்ல மனிதகுலம் வாழ்வதற்கு மறுமையில் இறைவன் கேட்கின்ற போது எனக்காக நீ என்ன செய்தாய் தொழுதாய் நோன்பிருந்தாய் அது உனக்காக நீ சொர்க்க போக எனக்காக என்ன செய்தாய் ஆம் ஒரு ஏழை ஒரு பசி என்று வந்தானே அவனுடைய பசி அமர்த்தியிருந்தால் என் பசியை அமர்த்தியது போல அந்த ஒரு ஏழை உடை இல்லை ஆடை இல்லை என்று வந்தானே அவனுக்கு ஒரு ஆடை வழங்கியிருந்தால் அது எனக்கு தந்தது போல சுபகான ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார்கள் ஏழைகளுக்கு உதவுவதே இறைவனுடைய கட்டளை அதுதான் மனுகுலத்தினுடைய குலத்தினுடைய தர்மமாக இருக்கிறது இஸ்லாத்தை நம்முடைய வாழ்வியின் பிரகடனப்படுத்துவோம் இஸ்லாம் இந்த மண்ணுலகிலும் அது வெற்றி அடைய வேண்டும் மறுமையில் இஸ்லாத்திற்கு வெற்றி சத்தியம் இந்த மண்ணுலகிலும் இஸ்லாம் அல்ல வேண்டும் அல் இஸ்லாம் இஸ்லாம் வெல்லும் எத்தனை சதித்திட்டங்கள் தீட்டி அதை அழிக்க முனைந்தாலும் எத்தனை நீசத்தனங்களாலே அவதூறுகளாலே அதை புதைக்க நினைத்தாலும் இஸ்லாம் வெல்லும் இஸ்லாம் ஜெயிக்கும் வெல்லுகின்ற இஸ்லாத்தோடு நீங்களும் நானும் பயணப்பட்டால் ஒரு முஸ்லீமை வைத்து இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட்டால் முஸ்லீமுடைய பண்பாடு நம்பிக்கை நாணயம் மற்றவர்களுக்கு உதவுதல் போன்றவர் நல்லற பண்புகளாலே இஸ்லாம் புரிந்து கொள்ளப்பட்டால் அதுதான் ஒரு மிகப்பெரிய வெற்றி அந்த வெற்றிக்கான வழியை நாம் எடுத்து செல்வோமாக நம்முடைய அல்ஹிதாயா குழுவினர்கள் குறிப்பாக என் இனிய அருமை சகோதரர் ஜாகிர் அவர்கள் அவர்களுடைய குழுவினர்கள் இதற்காக தன் வாழ்க்கையில் பெரும்பகுதியை அர்ப்பணிக்கிறார்கள் தமக்கென்று சொந்த தொழில்கள் இருந்தபோதும் கூட அர்ப்பணிப்பது நோக்கமே இவ்வுலகிற்கு வந்த நாம் ஏதாவது செய்ய வேண்டும் மனித குலத்திற்கு நாம் சார்ந்திருக்கின்ற இனத்திற்கும் மொழிக்கும் மனத்திற்கு மட்டுமல்லாமல் மதம் சாராதே தமிழ் உணர்வுள்ள அத்தனை பெருமக்களுக்கும் முஸ்லிம் அல்லாத பெருமக்களுக்குமான அனைத்து நிலையிலும் அவர்களுடைய அந்த அறப்பணிகள் இருக்கின்றன நீங்கள் உறுதுணையாக இருங்கள் அந்த நன்மையிலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் இந்த புனித ரமலானிலே அவன் தன்னுடைய அருளை அள்ளிப்பிடிவான் அருளாக மன்னிப்பாக நரக விடுதலையாக சுருக்கன் நுழைந்தலான் எல்லா வல்ல அல்லாஹே எல்லா அறிந்தவன் அவதையின்றி ஒன்றுமில்லை மா இந்தி து முழுமையான அறிவும் ஞானமும் அல்லாஹும் இருக்கிறது நான் மனிதன் என்னால் இதைத்தான் முழுமையாக எடுத்து தொடுத்து பேசி முடித்து விட கலை கலைஞானங்களின் மொத்த கருவூலமாகி அல்லாகுவே அனைத்தையும் அறிந்தவன் என்று சொல்லி இனியவர்களே அல்லாகவே பயந்து வாடுங்கள் நானும் பயந்து வாழ துவாச்சியே பாலைகளில் காடுகளில் பணிபணந்த நாடுகளில் பாலைகளில் காடுகளில் பணிபனந்த நாடுகளில் சோலைகளில் தீவுகளில் சொல்லாட்டு அல்லாகவே அருள்வாய் அன்பு நஞ்சங்களே எனக்காக துவாச்சி என்று சொல்லி இந்த அற்புதமான இந்த ஒளி ஒளிப்பேலையை சிறப்பாக செய்திருக்கின்ற என் அருமை சகோதரர் ஹாஜி நியாஸ் அவர்களுக்கும் நான் நன்றி கூறுகிறேன் வாக்ரு தேவானா அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் வர் அஹமதுல்லாஹி